உங்கள் பிஎஸ் வேல்யூபிள். நம்ம தம்பி போன எபிசோட்ல சவால் விட்டு வெளில போனாரு, இந்த எபிசோட் அப்படி உள்ள வந்தாருனா செருப்பு கழட்டி அடிக்கிறான். இதுக்கு மேல வந்து செருப்பு அடிங்க. உனக்கு ஒரு இருக்கா? எனக்கு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு தூங்குற பவர் இருக்கு. திருட்டு நாயே குட்டி, திருட்டு நாயே குட்டி, வீணோ ஒரு திருட்டு நாயே. வியாழன் தோறும் மாலை 6 மணிக்கு ஜே ஜே கோல் பிரசன்ஸ் திருடா திருடா, பவர்ட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் வென்லாக் பெயிண்ட்ஸ், அமிர்தா மசாலா, பிஎஸ் வேல்யூ, இது உங்க சொத்து. Hi guys, this is Prasad here, your fitness coach. லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஒரு பிக்னர்ஸ் ஒர்க் அவுட் பார்த்தோம். அதில் வந்து வெயிட் ட்ரைனிங் நம்ம எப்படி பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கோவிட் பிரேக் அப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு வந்தீங்கன்னா எப்படி பண்ணலான்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஒரு டோட்டல் பாடி ஒர்க் அவுட் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஜிம் அண்ட் ஒர்க் அவுட். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, பேசிக்காக ஒரு டோட்டல் பாடி ஒர்க் அவுட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து நம்ம டாப் டு பாட்டம் அப்ரோச்சில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா பாட்டம் டு டாப் அப்ரோச். எதனால் அந்த அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் கொஞ்சம் ஹெவியர் லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட மேஜர் மசில்ஸை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் ஜிம்மில் வரும்போது ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே கொஞ்சம் நல்ல எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி இருக்கும்போது மேஜர் மசில்ஸை ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது bottom to top approach for intermediate level. Come on, let's go in. So இதுல வந்து low body workout ல இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மே அப்போ பாடி ஒர்க் அவுட் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராப்பர் வார்ம்அப் ஸ்ட்ரெச் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ குவிக்காக என்னோடய வார்ம்அப் பண்ண போகிறேன். வார்ம்அப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தென் வீல் கோ டு த ஒர்க் அவுட். ஓகே. ஸோ பேசிக்காக நான் எந்த மாதிரி வார்ம்அப் பண்ணுவேன்னா மொபிலிட்டியில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவேன். மொபிலிட்டின்றது என்னென்னா உங்களோட ஜாயிண்ட்டும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பிஃபோர் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாயிண்ட், உங்களோட மசில்ஸும் வந்து ப்ராப்பராக வந்து வார்ம்டப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக I do lot of movement related warm-up. ஒரு ஸ்டாட்டிக் மெஷின், ஒரு ட்ரெட்மில்லையோ ஒரு எலிப்டிக்கல்லையோ போகாமல் நான் ஒரு கிரவுண்ட் ரிலேட்டட் ஆர் ஃப்ளோரில் என்னெல்லாம் வார்ம்அப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கோ டூ சம் வார்ம்அப். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பேசிக் ஒரு ஹைனிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்டாக பண்ணலாம், இல்லை நீங்கள் ஹையர் அப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 1, 2, 3 and hold. Okay, simple. 1, 2, 3, hold. 1, 2, 3, hold. உன்ன உங்களோட ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் முக்கியமான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ டு த ஒர்க்கிங் மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லோவர் பாடி ட்ரைனிங் பண்ண போகிறோம்னா லோவர் பாடி ரிலேட்டட் வார்ம்அப் பண்ணோன்னா அங்கே வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம குவிக்காக வந்து பட் கிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூவில் என்ன ஆகும்னா உங்களோட ஹீலை வந்து பிஹைண்ட் யுவர் பேக் நீங்கள் கிக் பண்ணும்போது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக அதை பண்ணுவீங்க. உங்கள் லெக்கு பின்னாடி இருக்க மசில் ஹாம்ஸ்ட்ரிங்கிற பேர், இந்த மசில் வந்து ப்ராப்பராக வார்ம்அப் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய லெக்ஸை ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு டோ டேப்ஸ் பண்ண போகிறேன். இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்லோவாக எப்படி பண்ணணுன்னா நீயை லாக் பண்ணிவிட்டு உங்களோட டோ வந்து ஃப்ளோரில் டேப் பண்ணும். ஸோ இது மூமெண்ட்லே பண்ணும்போது திஸ் வில் லுக் லைக் திஸ். லாஸ்ட் வார்ம் அப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் லிஃப்ட் அண்ட் ஜம்ப். எவ்ரி மசில் இன் யுவர் லோவர் பாடி ஹேஸ் டு ஒர்க். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் வார்ம் அப். ஸோ நான் இப்போ லிஃப்ட் பண்ணி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்டையர் மசில் லெக்கில் இருக்க எல்லா மசிலும் ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த வார்ம்அப் வந்து ப்ராப்பராக இருக்கும். இதே சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு, நிறைய பேர் ஜிம்மில் பார்த்துருக்கேன் 10 நிமிஷம் ட்ரெட்மில் வாக் பண்ணுவாங்க வார்ம்அப் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் நாட் த கேஸ். எவ்ரி மசில் ஹேஸ் டு கெட் ஆக்டிவேட்டட். எதுக்குன்னா நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லா மசிலும் எல்லா ஜாயிண்ட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக உதவணும். அதுக்காக ஒரு ப்ராப்பர் இந்த மாதிரி வார்ம்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்காக ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கலாம்.
நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து எப்பவுமே ஸ்டாட்டிக்காக வைக்காமல் நீங்கள் கொஞ்சம் மொபிலிட்டியோடு கொடுக்குறது பெட்டர். சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னோடய குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஓகே, இதே நான் ஒரு மூமெண்ட்டில் பண்ணும்போது ஸோ என்னோடய ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. திஸ் இஸ் ஒரு மூமெண்ட்டோடு நீங்கள் பண்ணுறது, உங்களோட ரைட் லெக் லெஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு உங்களோட லெஃப்ட் லெக்கை எவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்கள். ஸோ இது மூமெண்ட்டோடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது ஒரு டோட்டல் பாடி ஒர்க் அவுட். ஸோ அந்த ஒர்க் அவுட்க்கான ப்ராப்பர் மொபிலிட்டி லோவர் பாடியில் அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் லோவர் பாடிக்கும் நம்ம பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் தி அப்பர் பாடி. ஸோ பேசிக் வார்ம் அப், ஒரு மொபிலிட்டியோடு சேர்ந்த வார்ம் அப் பண்ணுறதான, இது வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக நீங்கள் வந்து உங்களோட அப்பர் டார்சோவை ட்விஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஆர்ம்ஸை மூவ் பண்ணுறீங்க, உங்களோட ஷோல்டர்ஸை வந்து மொபிலிட்டி கொடுக்குறீங்க, ரைட் அண்ட் லெஃப்ட்டு, then change the direction. Okay, and I'm stretching my shoulders konjam stretch panikiren, enoda other shoulders, enoda tricep stretch panikiren, enoda forearm stretch pandren. So ipo nama enoda neck stretch panna porom. Adukku na enna panna porrena, enoda right wrist hold pannite chest lift panikiren. Idu கீழே புல் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்னோடய நெக்கை ட்ராப் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு என்னோடய ட்ரெப்பீசியஸு என்னோடய நெக் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி என்னோடய லெஃப்ட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே புல் பண்ணிவிட்டு என்னோடய ரைட் சைட் ட்ராப் பண்ணுறேன். அது பண்ணும்போது என்னோடய லெஃப்ட் சைட் ஆஃப் த நெக் ட்ரெப்பீசியஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது என்னோடய லெக்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன், அதில் கொஞ்சம் மொபிலிட்டி கொடுத்துட்டேன், என்னோடய அப்பர் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொபிலிட்டி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இனிமேல் நம்ம பண்ண போகிறது வந்து மெயினான விஷயம், நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போக போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்ஸ் வந்து கிங் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ்னு வாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டோட்டல் பாடி ஒர்க் அவுட், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சிமெட்ரிக்கலாக ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். இதில் வந்து மல்டிப்புள் ஜாயின்ஸ் யூஸ் ஆகிறதுனால இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாக இருக்கும், உங்களோட கேலரி பர்ன்ஸ்க்கும் சரி, உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் சரி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்குவாட்ஸை வந்து டம்பிள்ஸில் எப்படி பண்ணலாம், பாபிளில் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஒரு ரெண்டு டம்பிளை எடுத்துகிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்குவாட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் ரேஞ்ச் இல்லாதனால பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டு விஷயம் இதுக்காக பண்ணலாம். ஒன்று, இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளேட்ஸை வச்சுட்டு உங்களோட ஹீலை வந்து அதில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பின்னாடி உள்ளாமல் முன்னாடி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களால் ஃப்ரீயாக ஸ்குவாட் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ். இப்போது சில பேருக்கு வந்து இந்த ரெண்டு டம்பிளை ஹோல்ட் பண்ணி இமீடியட்டாக ஸ்குவாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு டம்பிளை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்குவாட் வந்து இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணாமல் சிங்கிள் ஆப்ஜெக்ட்னால பேலன்ஸ் வந்து மச் பெட்டராக கிடைக்கும். த்ரீ செட்ஸ் ஆஃப் 10 to 12 ரெப்புடேஷன், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா பேசிக்காக இன்டர்மீடியட் ஒர்க் அவுட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணுறதே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், 10 to 12 ரெப்புடேஷன் பண்ணலாம், 2 to 3 செட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே ஒர்க் அவுட்டை எப்படி நீங்கள் பாபிளில் பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்ப்போம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்போது உங்கள் முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு பார்பிள். ஸோ நிறைய பேர் பார்பிள் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், டம்பிள்ஸ் அவ்வளோ இதுவாக இருக்காது. ஸோ நீங்கள் பார்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் ட்ராக்கில் உங்களோட பார்பிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஒரு ஒலிம்பிக் பார்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மார்க்கில் உங்களோட தம்பை வச்சுட்டு அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் சைட்லேயும் இந்த தம்பை வச்சுட்டிங்கன்னா இதுதான் உங்களோட க்ரிப். ஸோ எப்போவுமே வந்து பார்பிளை பொறுத்த வரைக்கும் க்ரிப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை க்ரிப் பண்ணிவிட்டு பார்பிளோட கீழே நீங்கள் வந்து உங்கள் பாடியை ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பேசிக் உங்கள் விஷன் வந்து முன்னாடி இருக்கணும், இந்த கை வந்து எல்போ இப்படி இல்லாமல் டுவர்ட்ஸ் பாயிண்டட் டுவர்ட்ஸ் பேக். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க,
ஒரு அரை ஸ்டெப் ஷார்ட் ஷார்ட் ஸ்டெப்பாக பின்னாடி போகிறீங்க. பின்னாடி போயிட்டு நம்ம வந்து இப்போ நேரோ ஸ்டான்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வைடர் ஸ்டான்ஸ் போக போக உங்களோட டோ வந்து வெளியே மூவ் ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நேரோ ஸ்டான்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனா நேரோ ஸ்டான்ஸில் இருக்க போகிறோம். இப்போ இந்த பாபில் வந்து ஸ்லோவாக கீழே எடுத்துகிட்டு போகிறேன். ப்ரீத் அவுட் பண்ணி மேலே வரேன். ஓகே, ஸோ என்னோடய விஷன் கம்ப்ளீட்டாக வந்து மேலே தான் இருக்கும். கீழே பார்க்கக்கூடாது, இல்லை ரொம்ப மேலேயும் பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய பாபில் வந்து போகும்போது கீழே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி லிஃப்ட் பண்ணுற மேலே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களோட பொசிஷனிங். அதே மாதிரி திருப்பி நீங்கள் முன்னாடி வந்துட்டு அதை ரேக்கில் வந்து ரெண்டு சைடையும் வியூ பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 to 12 ரெப்பிட்டேஷன் பண்ண போகிறோம், 2 to 3 செட்ஸ். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் பார்பெல்லில் பண்ணுங்கள். பார்பெல்லில் முடியலன்னா நம்ம பார்த்த மாதிரி டம்பிள்ஸ்லேயும் பண்ணலாம். டம்பிள்லேயுமே வந்து நீங்கள் ரெண்டு டம்பிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா கீழே பிளேட் வச்சு சப்போர்ட் கொடுத்து சிங்கிள் டம்பிள்லேயும் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செகண்ட் எக்ஸசைஸ் பேர் வந்து டெட்லிஃப்ட். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸு. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆத்லெட்ஸ், ஆக்டர்ஸ், பாடி பில்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது இந்த டெட்லிஃப்ட்ஸ் தாங்க. இந்த மாதிரி டெட்லிஃப்ட்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ இந்த டெட்லிஃப்ட்ஸை வந்து பாபிளில் எப்படி பண்ணலாம், டம்பிளில் எப்படி பண்ணுறான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து பாபிளில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒலிம்பிக் சைஸ் பாபிள், இதில் ரெண்டு பிளேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாபிள் வந்து எப்போவுமே டெட்லிஃப்ட்ஸ் பண்ணும்போது உங்கள் ஃபீட்லேருந்து ஒரு 1/2 to 1 inch க்ளோஸராக தான் எப்போவுமே இருக்கணும். அது எதனாலனா, அந்த பொசிஷனில் இருக்கும்போது தான் உங்கள் ஸ்பைன் வந்து ப்ராப்பர் நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து க்ளோஸாக இந்த ராடு க்ளோஸாக வந்து நின்றுட்டேன். 1 inch கேப் தான் இருக்குது என்னோடய காலுக்கும் என்னோடய ஷின் போனுக்கும். இந்த ராடுக்கு நடுவில் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch தான் இருக்கும். என் கால் எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே வந்து அந்த ராடை ஹோல்ட் பண்ணுறேன். இது ஹோல்ட் பண்ணும்போது என்னோடய பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், செஸ்ட் லிஃப்டட் அப். என்னோடய விஷன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. நான் இந்த ராடை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வரேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கீழே போயிட்டு ஐ கம் அப் லைக் திஸ். ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ரெப்புடேஷன் வந்து ஒரு மியூசிக் மாதிரி இருக்கணும், ஒரு ரிதம்லேயே போகணும். இந்த ஒர்க் அவுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 to 12 ரெப்பிட்டேஷன், 2 to 3 செட்ஸ் பண்ண போகிறோம். உங்களால் இப்போ பார்பெல்லில் பண்ண முடியல சுத்தமாக. டம்பிளில் எப்படி பண்ணலான்னா, ஒன்றுமே இல்லை, அதே பொசிஷன் அதே மூவ் தான். டம்பிள் எடுத்துக்கோங்க. டம்பிளை வந்து உங்கள் தைஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கீழே பெண்ட் பண்ணி மேலே வரீங்க. அதே மாதிரி பொசிஷன் தான், பேக் இஸ் ஃப்ளாட். உங்களோட பட்டை பின்னாடி புஷ் பண்ணிவிட்டு கீழே போகிறீங்க, அப்புறம் மேலே வரீங்க. நீங்கள் வந்து இதே ஒர்க் அவுட்டை வந்து டம்பிள்ஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ ஹியர் எண்ட்ஸ் தி செகண்ட் ஒர்க் அவுட், விச் இஸ் டெட்லிஃப்ட்ஸ். ஸோ டெட்லிஃப்ட்ஸ் பார்பெல்லில் எப்படி பண்ணலாம், டம்பிள் எப்படி பண்ணலாம், ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ நம்ம பார்க்க போகிற தேர்ட் எக்ஸசைஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டம்பிள் செஸ்ட் ப்ரெஸ். ஸோ செஸ்ட் ப்ரெஸ் வந்து ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜிம்லையும் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்ச எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு செஸ்ட் ப்ரெஸ் தான். செஸ்ட் ப்ரெஸ் இல்லை பைசப்ஸ், இதுதான் எப்போவுமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட், ஒரு அப்பர் பாடி ஒர்க் அவுட். ஸோ டம்பிள் செஸ்ட் ப்ரெஸ் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் ப்ரைம் மூவர் அசிஸ்டன்ட் மூவர்னு இருக்கும். ப்ரைம் மூவர்ன்றது மெயினான மசில். இப்போ நம்ம செஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ட்ரைசப்ஸும் ஒர்க் ஆகும், ஓகே, பைசப்ஸும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும், ஸோ ஷோல்டர் மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, லிட்டில் ஹெவியர் வெயிட், உங்களால் புஷ் பண்ண முடிஞ்ச ஹெவி வெயிட்டோட கொஞ்சம் அதிகமான வெயிட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 12 கவுண்ட் பண்ண போகிறோன்னா, 8 ரெப்பிட்டேஷன் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு வெயிட்டை செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 10 kg பிளேட் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு என்னோடய தைஸில் வைக்க போகிறேன். ஓகேவா, எப்போவுமே டம்பிள் எடுத்தோடனே நேராக அப்படியே படுத்துறாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தைஸில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பண்ணிவிட்டு கோ டவுன் ஃப்ளாட். இந்த டம்பிளை வந்து நான் என்னோடய ஷோல்டர் பக்கத்தில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப வைடாக வச்சுருப்பாங்க. வி வில் கீப் இட் சம்வேர் இன் பிட்வீன். அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணும்போது க்ளோஸர் டு யுவர் செஸ்ட். ஓகே,
ஸோ இதில் ப்ரீதிங் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ணும்போது, அதாவது எப்போ ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ணுறீங்க, மேலே புஷ் பண்ணும்போது. ஸோ ஐ ப்ரீத் அவுட், கீழே வந்தபோது ஐ ப்ரீத் இன். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்கள் செஸ்ட்டில் இல்லை மட்டும் இல்லாமல் உங்கள் ஷோல்டர்ஸ், உங்கள் ட்ரைசப்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு ப்ராப்பர் வெயிட் எடுத்துகிட்டு சைடில் எடுத்துகிட்டு வரீங்க, அதே மாதிரி புஷ் பண்ணுறீங்க. இது வந்து 10-12 ரெப்பிட்டேஷன், 3 sets நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்படி லிஃப்ட் பண்ணோமோ அதே மாதிரி திருப்பியும் உங்கள் லெக்கில் வச்சுட்டு பேக் டு நார்மல் பொசிஷன். ஸோ நம்மளோட 4th எக்ஸசைஸ் பேர் வந்து லேட் புல் டவுன். இந்த லேட் புல் டவுன்ற பேர் எங்கே வந்ததுன்னா, இதோட இந்த மசிலோட சயின்டிஃபிக் நேம் வந்து லேட்டஸ் மஸ் டோசை. இது வந்து உங்களோட ஆம்பிட்லேருந்து அப்படியே கீழே ட்ராவல் ஆகிற இந்த மசிலோட பேர் வந்து லேட்டஸ் மஸ் டோசை. அதனால தான் இந்த மஷினோட பேரே வந்து லேட் புல் டவுன். இந்த எக்ஸசைஸ் வந்து மென் பண்ணும்போது இதில் மல்டிப்புள் கிரிப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் கிரிப் இருக்குது, தென் க்ளோசர் கிரிப் இருக்குது, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கிரிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒய்டர் கிரிப். இந்த வெயிட்டை புல் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே உட்கார போகிறேன். இது உட்காந்துட்டு என்னோடய லெக்கை வந்து இந்த பேட்ஸில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பொசிஷன் போயிட்டக்கப்புறம் என்னோடய பாடியை வந்து கொஞ்சம் டுவர்ட்ஸ் பேக் டில்ட் பண்ணிவிட்டு என்னோடய செஸ்ட்டை வந்து எப்படி லிஃப்ட் பண்ணுறேன், லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ராடை நான் என்ன பண்ணுறேன்னா அண்டர் மை சின் வந்து புல் பண்ணுறேன். இது புல் பண்ணும்போது என்னோடய எல்போ வந்து பாயிண்டட் டுவர்ட்ஸ் த பேக். இது வந்து பாயிண்டட் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட பைசப்ஸ் வந்து ஓவர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி புல் பண்ணிங்கன்னா உங்களோட பைசப்ஸ் வச்சு, இப்போ என்னோடய மசில் பார்த்தீங்கன்னா என்னோடய பைசப் தெரியும் உங்களுக்கு, இதை வச்சு நான் புல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லீன் பேக், செஸ்ட் லிஃப்டட், லுக் அப். இந்த ராடை வந்து அண்டர் யோர் சின் புல் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் லீவ் பண்ணுறீங்க. ஸோ இதில் எப்போ ப்ரீத் அவுட் பண்ணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் ராடை கீழே எடுத்துகிட்டு வரீங்களோ டுவர்ட்ஸ் கிராவிட்டி புல் பண்ணும்போது ப்ரீத் அவுட், அதுக்கப்புறம் மேலே போகும்போது ப்ரீத் இன். ஸோ இதில் ப்ரீதிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தப்பாக ப்ரீத் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறீங்களோ புல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ப்ரீத் இன். ஸோ நிறைய பேர் இதில் வந்து இந்த ராக்கிங் மூமெண்ட் பண்ணுவீங்க, இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 10-12 ரெப்பிடேஷன் பண்ண போகிறீங்க, 2-3 sets. ஸோ இது வந்து நம்மளோட 4th எக்ஸசைஸ், சீட்டட் லேட் புல் டவுன். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்க்கு நம்ம போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 5th, நம்மளோட ஃபைனல் லாஸ்ட் ஒர்க் அவுட். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட். ஓகே, ஃபைனலாக ஷோல்டர்ஸ்க்கு வந்துட்டோம். ஷோல்டர்ஸ் வந்து நார்மலாக உங்களால் லிஃப்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கான டம்பிள் நான் ஒரு 7.5 kg எடுத்திருக்கேன். இந்த டம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஹேமர் பொசிஷனில் உங்கள் எல்போவை வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த டம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹாஃப் வே ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி லிஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களால் இந்த ஹேமர் ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்போது நீங்கள் நார்மலாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்போஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ப்ரெஸ்ஸும் நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணது வந்து ஹேமர் ப்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணுற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட், டம்பிள் ஹேமர் ஷோல்டர் ப்ரெஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம இன்றைக்கி பண்ணோம். இதை வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மில் நம்ம வைக்கல. இது பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக் இருக்குது. பாடியை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ட்ரீட் பண்ணோம். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்போவுமே வந்து ஒரு ப்ராப்பர் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருந்தால் தான் உங்களோட பாஸ்டர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம செலக்ட் பண்ண எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பண்ணோம். ஸ்குவாட்டில் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் தைஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். செகண்ட் பண்ணது டெட் லிஃப்ட், அதில் பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்ட்ரிங்கை உங்கள் பேக்கை ஃபோக்கஸ் பண்ணோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பேக் சைடு அப்படியே ஆப்போசிட் லேட் புல் டவுன் பண்ணோம். ஃபிஃப்த்து பார்த்தோன்னா நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இந்த 5 எக்ஸசைஸும் 10-12 ரெப்பிட்டேஷன், 2-3 sets நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 45 days நீங்கள் இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக, பேலன்ஸ்டாக, ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க உங்கள் ட்ரைனிங். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் இதே மாதிரி உங்களை மீட் பண்ணுறேன் இன்னொரு எபிசோட், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு. Let's all catch up again at Black Sheep Go Fit Formula.